வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பிரம்மாண்ட ஏற்பாடு. TVK மாநாட்டிற்கு காலையிலேயே வரத் தொடங்கிய தொண்டர்கள் மாலை மாநாடு தொடங்கும் நிலையில் காலையிலிருந்தே குவிந்து வருகின்றனர். TVKவின் கொள்கை பாடலை எழுதி இசையமைத்த திருக்குறள் அறிவு. கட்சியின் கொள்கையை எளிதில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் பாடல் உருவாக்கம் என தகவல். உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி, ஓங்கூர் சுங்கச்சாவடிகளில் கட்டணமில்லாமல் வாகனங்களுக்கு இன்று அனுமதி. TVK மாநாட்டுக்கு செல்லும் வாகனங்களுக்கு சலுகை. மாநாட்டு திடலுக்கு நேற்று இரவே வந்தடைந்த TVK தலைவர் விஜய் ஏற்பாடுகள் குறித்து 2 மணி நேரம் ஆய்வு செய்ததாக தகவல். மாநாட்டு திடலில் மது உள்ளிட்ட 18 வகையான பொருட்களுக்கு தடை. 5 லட்சம் பேருக்கு குடிநீர் பிஸ்கெட் வழங்கும் வகையில் ஏற்பாடு. இந்திய அரசியல் வரலாற்றில் சாதனை படைத்த ஒரே மாநாடு தேமுதிக மாநாடுதான். விஜய் கட்சியின் முதல் மாநாடு நடக்கும் நிலையில் பிரேமலதா எக்ஸ் தளத்தில் பதிவு. TVK மாநாட்டுக்கு சென்னையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் புறப்பட்ட இளைஞர் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு. படுகாயமடைந்த மற்றொரு இளைஞர் மருத்துவமனையில் அனுமதி. மதுரையில் 18 இடங்களில் தேங்கியிருந்த மழைநீர் முழுமையாக அகற்றம். புது வாய்க்கால் ஒன்றை அமைத்து மழைநீரை வெளியேற்றிய மாநகராட்சி நிர்வாகம். மதுரையில் மழைநீர் தேங்காமல் இருக்கும் வகையில் நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் கே என் நேரு உறுதி. தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி கிடைப்பதில்லை என குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரையும் ஒரு விசைப்படகையும் நெடுந்தீவு அருகே சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை. தூத்துக்குடியில் அரை மணி நேர மழைக்கே குளம் போல மாறிய சாலைகள். பருவமழை தீவிரமடையும் முன்பாக கால்வாய்களை தூர்வார மக்கள் கோரிக்கை. தொடர் மழையால் திற்பரப்பு அருவியில் ஆர்வரித்து கொட்டும் தண்ணீர். குற்றால அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மோசமான நிலையில் காற்றின் தரம். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கும் என தகவல். 75வது அரசியலமைப்பு நாளை கொண்டாட நவம்பர் 26ல் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டம் நடத்த மத்திய அரசு முடிவு. இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த ஈரான் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என ஈரான் சபதம். நியூசிலாந்துக்கு
எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி படுதோல்வி. வரலாற்றில் முதல் முறையாக இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றி நியூசிலாந்து அணி சாதனை. அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரிலும் தோனி விளையாடுவார் என தகவல். உற்சாகத்தில் மிதக்கும் சிஎஸ்கே ரசிகர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநில மாநாடு இன்று நடைபெறவுள்ள நிலையில் தவேக்கவின் கொள்கை பாடலை தெருக்குறள் அறிவு எழுதி இசையமைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், தற்போது மாநாட்டினுடைய கொள்கை பிரகடன பாடல், கொள்கை விளக்க பாடலை தெருக்குறள் அறிவு எழுதியிருக்கிறார். என்ன பிரதானமாக இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள், விவரங்களை பதிவு செய்யலாம் செந்தில்? பாலவேல், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பாடல் முறையில் வந்து அவர் ஒரு பாணியை வந்து பின்பற்றுகிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய கொடி கடந்த ஆகஸ்ட் 22 வெளியிட்ட போது ஒரு கொடி பாடலை வெளியிட்டிருந்தார். அது அந்த கொடியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தெரிவிக்கும் வகையிலும் அவர் சொல்ல வர வேண்டிய விஷயங்களையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தன்னுடைய கொள்கையை இன்று அறிவிக்கிறார். அதற்கு ஏற்ற வகையில் ஒரு கொள்கை பாடல் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 வந்து அந்த பாடல் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. அந்த பாடலை தெருக்குறள் அறிவு இசையமைத்து எழுதியிருக்கிறார். குறிப்பாக விஜய் என்ன விஷயங்களை சொல்ல நினைக்கிறாரோ, அவர் என்ன கொள்கையாக தனது கட்சிக்கு உருவாக்கி இருக்கிறாரோ, அவை அனைத்தும் அந்த பாடல் மூலமாக இடம்பெறும் அப்படி என்று தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த கொள்கையை ஒரு 2 பேசி மக்களிடம் கொண்டு செல்வதற்கு இந்த பாடல் வந்து 5 வந்து கொண்டு சென்றுவிடும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக அவருடைய கொள்கை தலைவர்களாக ஏற்றிருக்கக்கூடிய வழியில் தான் அவருடைய கொள்கையும் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக கட்சி கொடியில் பார்த்தீர்கள் என்றால் 6 இருக்கிறது, அதில் நட்சத்திரங்கள் இருக்கிறது, வாகைப்பூ இருக்கிறது. அது அதனுடைய வண்ணம், அது என்ன சொல்ல வருகிறது, அது பேசும் அரசியல் என்ன, அதில் இருக்க கொடியில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் சொல்ல வரக்கூடிய அரசியல் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அந்த கொடியின் அந்த கொள்கை பாடல்களில் இடம்பெற உள்ளது. பாலவேல், இந்த பாடல் மாநாட்டில் எப்போது ஒலிபரப்பப்படும்? தவேக்க தலைவர் விஜயனுடைய பேச்சுக்கு முன்னதாக இந்த பாடல் ஒலிபரப்பப்படுமா, எப்போது அது திட்டமிடப்பட்டிருக்கு? பாலவேல், இந்த மாநாடானது 4 தொடங்குகிறது. அதாவது விஜய் மாநாட்டின் அந்த திடலுக்கு வந்து மேடைக்கு 4 வர இருக்கிறார். அந்த மேடைக்கு வந்த பிறகே இந்த கொடியை ஏற்றுகிறார். அங்கே வந்து ஒரு 101 உயரத்தில் கொடி கம்பம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை வந்து ரிமோட் மூலமாக அந்த கொடியை ஏற்றி வைக்கிறார். அதற்கு பிறகு அந்த நடைமேதை அமைக்கப்பட்டிருக்கிறது. பேச்சு மேடையில் இருந்து மக்களை சந்திக்க வரும் வழியில் வந்து ஒரு 800 அளவிற்கு நடைமேடை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடைமேடையில் வந்து மக்களை கையசித்துவிட்டு செல்வார். அதற்கு பிறகு சில கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் வந்து நடக்க இருக்கிறது. அதற்கு பிறகு கொள்கை பாடப்பட்டு அது அதற்கு பிறகு விஜய் தன்னுடைய கொள்கைகளை வந்து சொல்ல இருக்கிறார். இந்த நிலையில் மாநாடு 4 நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது அவர்களுடைய தொண்டர்கள் பார்த்தீர்கள் என்றால் காலை 5 முதலே வந்து இந்த மாநாட்டு திடலில் அமர தொடங்கி இருக்கிறார்கள். நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கலாம், இந்த தேசிய நெடுஞ்சாலை, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என NH-45 மிகப்பெரிய ஒரு அந்த வாகனங்கள் செல்லக்கூடியது, ஒரு ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையில் தான் இந்த மாநாட்டு திடல் பகுதியில் வந்து இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த மாநாட்டு திடல் பகுதியில் அந்த சாலைகளை கடக்கிறார்கள் வருபவர்கள். அந்த சமயத்தில் இந்த பக்கம் வந்து அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இருந்தாலும் காவலர்கள் அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி செந்தில். தவேக்க மாநாட்டையொட்டி காலை முதலே